ஜெர்மனியில் உல்லாசமாக வாழும் புலம்பெயர்ந்தோர் எதிர்கட்சி தலைவர்கள் எழுப்பும் சர்ச்சை. ஜெர்மனியில் புலம்பெயர்ந்தோர் உல்லாசமாக வாழ்வதாக எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ள விடயம் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. ஜெர்மனியின் எதிர்கட்சி தலைவரான ஃப்ரைட்ரிக் மெர்ஸ் ஜெர்மனியில் புலம்பெயர்ந்தோர் உல்லாசமாக வாழ்வதாக தெரிவித்த விடயம் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. இப்படி சர்ச்சைக்குரிய விதத்தில் அவருக்கு அகதிகளை விமர்சிப்பது இது முதல் முறையல்ல. இம்முறை புகலிடம் நிராகரிக்கப்பட்ட 3 லட்சம் பேர் தங்களது நாடுகளுக்கு திரும்பாமல் ஜெர்மனியில் தங்கிவிட்டதாகவும், அவர்களுக்கு ஜெர்மனியில் நல்ல மருத்துவ வசதிகள் இலவசமாக கிடைக்கும் நிலையில் அவர்கள் மருத்துவர்கள் சென்று உட்கார்ந்து கொள்வதால் ஜெர்மன் மக்களுக்கு சிகிச்சை பெற வாய்ப்பு கிடைப்பதில்லை என்றும் கூறியுள்ளார் அவர். எதிர்கட்சி தலைவரின் கூற்றுக்களுக்கு மருத்துவர்கள் மற்றும் அகதிகள் ஆதரவு அமைப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது. புகலிட கோரிக்கையாளர்களுக்கு அவசரமாக தேவைப்படும் மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல முதலில் புகலிட கோரிக்கையாளர்கள் கொட்டகை போன்ற இடங்களில் ஒரே கூரையின்கள் 100 கணக்கானோர் தங்க வைக்கப்படுகின்றனர். அவர்கள் எங்கும் செல்ல முடியாது, வேலைக்கு செல்லக்கூடாது, ஜெர்மன் மொழி வகுப்புகளில் கலந்து கொள்ளவும் அவர்களுக்கு அனுமதி இல்லை. உணவு உடை போன்ற அடிப்படை தேவைகளுடன் தனிநபர்களுக்கு மாதம் 1க்கு சுமார் 150 யூரோக்களும் உணவு உடை வழங்காவிட்டால் மாதம் 1க்கு சுமார் 367 யூரோக்களுக்கு மட்டுமே அவர்களுக்கு வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.